देवी अम्मा गारा देवी अंतंगा शेर कर का पट्टा वंगला बेर कोंट बंदे उकार कर का पट्टा गा किरण बेरे हाँ अंकियो अंकल कोट का पट्टा शेर कर का पट्टा वंगला इंगे दिल्ली ले किरण बेरे अंकल देख के ले आहा इंगे देख के लिया ओके पाद चली लो पर उनका बिट्टे ले काटे ले इंगे अंकल उठता ना इंगे बंदे इंगे उकार में तो बिट्टे काटे चलना அவங்கள அவங்க இன்னொரு பக்கம் அட்டூரியம் இப்ப எல்லா விதமான அட்டூரியம் பண்ணி கடைசியில இந்த தேர்தல் வர நேரத்துல டிராமா என்ன டிராமா பாருங்க மீன் பிடிக்கிறவங்க எப்படி மீன் பிடிப்பாங்க அந்த மாதிரி மீன் பிடிக்கிறாங்க நான் கேக்குறேன் காசு கொடுத்து அல்லது வேற விதமான ஆசை காட்டி அல்லது பயத்தை காட்டி ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்கிட்ட கையில வச்சுட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படியெல்லாம் செஞ்சு பெரிய மீன் சின்ன மீன் ஆற்று மீன் கடல மீன் இப்படிதான் மீன் பிடிக்கிறாங்க யாரு பிஜேபி இங்க உள்ள போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற அந்த எம்எல்ஏக்களையும் மந்திரிகளையும் வெளிக்கு வாங்குவதும் வாசி மாத்த காட்டுவதும் நான் கேட்கிறேன் ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் அந்த அமைச்சர் அவர்கள் ரொம்ப ஊழல் தேர்தலி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசுறாங்க அச்சா இப்ப என்னாச்சு எல்லாம் சும்மா இருக்கிறாங்க ஏன் பிஜேபியில வந்துட்டாரு நம்ம என்ன கேட்கிறோம் இங்க இருக்கக்கூடிய எதிர்சாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன கேட்கிறோம் ஓ அப்போ அங்க இருந்தா அது ஊழல் உங்ககிட்ட இருந்தா அது வேற என்னவோ அதற்கு வேற பெயரோ ஆமாம் இன்றைக்கு ஜனநாயகத்திற்கே ஒரு வேற பேரு வேற கலரு வேற சாயம் பூரா காவி கலரை போட்டு நீங்க சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி கட்டாயமாக இந்த நாட்டுல உள்ள வரக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருப்போமாக நண்பர்களே தோழர்களை லேசா பார்க்காதீங்க இது நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் இன்றைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட சவால் வந்தது கிடையாது பல நேரம் சில பேர் வருவாங்க சில பேர் போவாங்க வரவங்கையும் பார்த்தோம் போனவங்களையும் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த பாரதிய ஜனதா இல்லைங்களா இது ஒரு தனி வகை அபாயம் நீங்க மணிப்பூரை பாருங்க மணிப்பூர் அருணாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் கர்நாடகம் மகாராஷ்டிராலயும் முயற்சி பயங்கரமா செஞ்சாங்க ராஜஸ்தான்ல பயங்கரமா முயற்சி செஞ்சாங்க ஒவ்வொரு ஆட்சியை எப்படியாவது குடிப்பதற்கு தயாரானவங்க இன்றைக்கு உள்ள புகுந்து இருக்காங்க தன் கைவசையில எப்படியாவது கையில கொண்டு வந்திருந்தா அப்படிங்கறதுல தெளிவாக இருந்து ஆட்டம் போட்டு மீன முடிச்சிருக்காங்க அப்படிங்கறத இங்க நம்ம ரொம்ப கவலையோட பார்க்கணும் எப்படியெல்லாம் பிடிச்சிட்டு அடுத்தது வரா 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 சட்டமன்றத்தில் பேசுவது நமக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு மட்டும் நம்ம தெளிவா இருக்கணும் இவர் பேசுற பேச்சுல என்ன உண்மை இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டறியணும் என்ன மாதிரி பாதிப்பு நான் கேட்கிறேன் எதுமாமே அவர் வந்து ஜனநாயகத்துல எப்படி நம்ம ஜனங்க இங்க பாண்டிச்சேரியில நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு பேச போறாருன்னு நம்ம நினைக்கிறோமா ஜனங்க நினைக்க போறாங்களா பெட்ரோல் வில டீசல் வில தினந்தோறும் ஏறிட்டு இருக்கு இன்னைக்கு 90 ரூபா பெட்ரோல் டீசல் வில அதை பத்தி இவங்க பேச போறாங்களா எப்படி ஏறுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க ஆஹா இதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்ல மாநிலம் தான் அதற்கு பொறுப்பு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கையை காட்டிட்டு இருக்காங்க யாரு மொத்த நிதி அமைச்சர் அங்க மத்திய அரசாங்கம் பூரா வரி போட்டு விட்டுச்சு அந்த வரிய குறையுமையா அதெல்லாம் வந்து யாரு நம்மளா வந்து பேசினாக்கா அவங்க காதலியே விழாது யாரோ பேசினாதான் அவங்களுக்கு காதல் வரும் இல்லையா இன்னைக்கு விவசாயிகளோட போராட்டம் எத்தனாவது நாளுங்க நாம அனைவரும் இங்க உட்கார்ந்திருக்கிறவங்க நான் சொல்றேன் எப்படி எப்படி இன்னைக்கு வெயில் நம்மளை காட்டுகிறது காலையில வந்தோம் ஒரு மணி நேரம் இருக்குமா 1.5 மணி நேரம் இருக்குமா
நம்மளால இங்க உட்கார்ந்து நம்மளால பொறுக்கவே முடியல எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு வெயில் நீங்க யோசிச்சு பாருங்க மூணு மாத காலமாக ஆயிரங்களுக்கு லட்சக்கணக்கில் நம்மளுடைய விவசாய மக்கள் அங்கே ரோட்டு குளிர் மழை பல வகையான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய கப்பு சசதியெல்லாம் கூட்டி போட்டான் அங்க இருக்கிறத நீங்க பார்த்தா நம்ம நாடா எல்லையா அப்படின்னு தெரியாது அப்படி சடை போட்டுதான் அந்த விவசாயிகள் போராட்டம் அந்த டெல்லிக்குள்ள வரத்துக்கு அது தடைய அப்படிப்பட்ட மகத்தான விவசாயிகள் போராட்டம் எதற்கு இவங்க போட்ட மூணு கருப்பு சட்டங்கள் வேண்டாம் வேண்டாம் விவசாயிக்கு வேண்டாம் எங்களுக்கு எதிரானது எங்க கேட்டு போட்டீங்களா இல்லையே நம்மளுடைய மாநிலங்களை கேட்டு போட்டீங்களா இல்லையே யாருக்கு போட்டீங்க கவனிச்சோம் இந்த நட்டா நட்டான ஒரு மினிஸ்டர் வந்தார் தெரியுமா ஜே பி நட்டா பேசுறா நீங்க என்ன பேசுறாரு வடடா புதுச்சேரியில ரேஷன் கடையெல்லாம் மூடி கிடக்கு அப்படின்னு பேசுறாரு இது எங்க போறீங்க கொடுமைய சொல்றது கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அந்த கதையாய் போச்சு இல்லையா அந்த மாதிரி பயங்கரமான கொடுமையை செஞ்சுட்டு உங்க கிட்டத்தட்ட 2 வருஷமா ரேஷன் கடையை இயங்க விடாம பொது விநியோக மாதிரியே சீர்குலைச்சு பாண்டிச்சேரியில எவ்வளவு நல்ல முறையில நடத்திட்டு இருந்தோம் ஏன்னு குறை நேரம் இருக்கலாம் ஆனா இப்ப ரேஷன் கட்டை கொஞ்சம் எக்ஸிபிஷன் காட்ட வேண்டியதுதான் ஒரு பொருள் கிடைக்குதா பூராத்தையும் அதுல வந்து ஒழிச்சுட்டு நேர காசு வச்சிருந்தாங்க என்ன இங்க கொடுமை அப்படி செஞ்சுட்டு ரெண்டாவது கொடுமை என்ன அந்த மினிஸ்டர் அமைச்சர் வரும்பொழுது பாருங்க இந்த மூடி கிடைக்க அப்படின்னா எதற்கு இது தயாரிப்புன்னு நம்ம நோட் பண்ணணும் எதற்கான தயாரிப்பு நாங்க வந்தா இதெல்லாம் மீண்டும் கொண்டு வருவோம் என்ன ஒரு கேவலமான ஒரு இவங்களுடைய அந்த செயல்படுற தன்மை பாருங்க எவ்வளவு ஒரு பொய் புழுமை எந்த மாதிரி இருக்க அந்த செயல்பாட்டு மூலமாக ஜனங்களை வந்து பூரா தன் பக்கம் ஈர்க்கணும் ஒரு காவி ஜனநாயகத்துக்கு பக்கம் ஈர்க்கணும்னு பாக்குறாங்க அப்படிங்கறத நாம ரொம்ப அதை ஏற்றுக்க முடியாது ஆக எனக்கு பிரச்சனைகளை வைத்து மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இந்த பாரதிய ஜனதா மத்தியிலிருந்து இந்த மோடி அரசாங்கம் தொடர்ந்து செய்துட்டு இங்க பேசுறவங்க எல்லாம் தயாராயிடுங்க எதிர்த்து கேட்கறவங்க எல்லாம் தயாராயிடுங்க ஏன் இதோ இன்றைக்கு இந்த தெரு முனையில நாம் கொடியோடு இருக்கின்றோம் குரல் கொடுக்கின்றோம் எதிர்ப்பு கேட்கின்றோம் கண்டிக்கின்றோம் இன்னும் போக போக இப்படியே போச்சுன்னா எங்கிருந்து நாம் பேச வேண்டியிருக்கோம் இந்த ஸ்டாண்ட் சுவாமி சுதா பரத்ராஜ் பலரும் இருக்காங்கல்ல அங்கிருந்துதான் நாம் அந்த எதிர்ப்பு குரலுக்கு அந்த கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்க ஏற்படலாம் அதற்கு முன்பாக நமக்கு ஒரு இடம் இருக்கிறது அதுதான் இப்ப வரக்கூடிய இந்த தேர்தல் களம் இந்த தேர்தல் களத்தில் ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்னு நம்ம பார்ப்பது பார்ப்பதற்கு இடதுசார ஒற்றுமை மத சார்பு மத சார்பற்ற ஒற்றுமை இவங்க செய்யக்கூடிய இந்த மத பிரச்சாரம் ஒரு விதமான மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய பிரச்சாரம் அது படிப்படியா வரும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி வரும் அதுதான் அமித்ஷா சொல்ற குரோனாலஜின்னு சொல்லிட்டார் அது குரோனாலஜில இருக்கு ஆனா நமக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட அந்த மத அடிப்படையிலான அந்த அரசு வருவதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாண்டிச்சேரியில் அதற்கு இடம் இல்லை நாம நினைக்கக்கூடிய அந்த ஜனநாயகத்தை இந்த நாம் இங்கே மீண்டும் ஒரு முறை நமக்கு சாதகமான ஒரு ஜனநாயகத்தை நாம் பெற்றெடுப்பதற்கு இந்த வரக்கூடிய இந்த தேர்தல் நேரம் நமக்கு ஒரு களமாக அமைகிறது ஆகவே இப்படி அந்த தேர்தல் களத்தில் நாம் ஒன்றாக இருந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்டூரியத்தை இந்த அநியாயத்தை கண்டிப்பதுடன் மக்கள் மத்தியிலே சென்று இதற்கு மாற்று யார்
முழுமையான தயாரிப்போடு போவோம் நண்பர்களே தோழர்களே. அதற்கு தயாரிப்பாக முதல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தோழர்கள் நண்பர்கள் பெரியோர்களுக்கு பாஸ்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்ட வாழ்த்துக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மத வெறி சக்திகளை, ஜாதிய வெறிய சக்திகளை முறி எடுப்போம், முறியடிப்போம், மேற்போம், மேற்போம் புதுச்சேரி, மேற்போம், மேற்போம் புதுச்சேரியை, காப்போம், காப்போம் ஜனநாயகத்தை, விடமாட்டோம், விடமாட்டோம், விடுதலை விடமாட்டோம், விடுதலை விடமாட்டோம், ஆற்றை கருப்பை கண்டிக்கின்றோம், ஆற்று கருப்பை கண்டிருக்கின்றோம், ஜிந்தாவா ஜிந்தாவா.